வணக்கம், வாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு, வாழ்வதும் வெல்வதும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்றைக்கி நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஏற்கனவே வந்து ரைட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து எப்படி எழுதுனா இப்போ அதாவது நீங்கள் நினச்சதை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ரைட்டிங் டெக்னிக் எழுதுறீங்க அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு எந்த மாதிரி எழுதுனா வந்து சீக்கிரமாக அவங்க நினச்சதை அடைய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரைட்டிங் டெக்னிக்ஸை வந்து நான் காலையில் எந்திரிச்ச உடனேயும் தூங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் டெக்னிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எழுதும் போதும் ஒரு விஷயத்தை நினச்சி எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து எந்த குறிக்கோள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னாங்க அப்படிங்கிறத அதை முன்னே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா எப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் நினச்சி பார்த்துக்கோங்க. அது ஒரு உணர்வுபூர்வம், அதாவது என்ன எப்போ பார்த்தாலும் உணர்வுபூர்வமானு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அது உங்ககிட்ட இருந்தா, இப்போ வந்து உங்ககிட்ட யாராவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தா, உங்ககிட்ட யாராவது இப்போ பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, ஒரு பொருள் இருந்தா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நீங்கள் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தா, அதை வந்து நீங்கள் எப்படி உணர்வீங்க? அதாவது நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடும் போதும் அதை வந்து நீங்கள் எப்படி உணர்வீங்க? அந்த டேஸ்ட்டோ காரம் உப்பு புளிப்பு அதை உணர்வீங்க? மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நகைச்சுவையான விஷயங்களோ இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, அதை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை வந்து கொண்டு போவீங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ரைட் எழுதும் போது அதை வந்து நினைச்சு மனசுக்குள்ளேயோ உங்களோட மைண்ட்லேயோ வந்து அதை அதிகமாக உங்களோட தாட் வந்து அதிகமாக அதுக்கு மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மற்ற எந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு நினைப்பும் இருக்கக்கூடாது. அதனால தான் படுக்க போகிறதுக்கு முன்னே அதை எழுத சொல்கிறது. அதாவது படுக்கும் போது அந்த விஷயத்தை வந்து நினச்சிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அந்த ஆழ்மனம் வந்து கடைசி என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதை பற்றி மட்டும்தான் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம், அதை பற்றி கட்டளை இட்டு வச்சுருக்கீங்க. அதாவது இதை பற்றி மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் எந்திரிச்சு உடனே அதை எழுந்திரிச்சோன்னா அதே விஷயத்தை திரும்பவும் பண்ணும்போது அந்த விஷயத்த இன்னும் ஆழமாக வந்து நீங்கள் பதிவிக்கிறீங்க. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு படிக்கிற வந்து ஒரு பள்ளி குழந்தை வந்து எப்படி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் அதோடய மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், அப்போ நீ படித்தது எல்லாம் மைண்டில் வந்து ஏறும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த ரைட்டிங் டெக்னிக்ஸை வந்து அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகணும் அப்படின்னா இந்த ரைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் தாட் ஒரு சில பேர் வந்து அந்த மைண்ட் எண்ணங்கள்லேயே அந்த யூஸ் பண்ணிட்டு கொண்டு போவாங்க, அந்த விஷயத்தை நினச்சதை வந்து அடைவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த எண்ணங்களில் நினச்சி பாசிட்டிவாக நினைக்கும் போது அந்த நெகட்டிவ் தான் அதிகமாக வந்து விடுவோம். அதாவது அதிகமாக ஒரு விஷயம் வந்து அவங்க மேலே விழுந்துகிட்டே இருக்கவங்க வந்து அந்த பாசிட்டிவான விஷயம் வந்து அடியில் போய் புதஞ்சிருது. அப்போ வந்து அந்த மாதிரி விஷயத்தை மேலே கொண்டு வரதுக்கு இந்த ரைட்டிங் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட கண், வாய், மைண்டு, கை, உணர்வு எல்லாமே வந்து எல்லாமே அதிலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து அதோட பாசிட்டிவ் தாட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க நினச்சி பார்க்கறத விட எழுதுறதுல வந்து 100% ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? அப்போது வந்து நீங்கள் நினச்சதை ஈஸியாக அடையலாம். இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எழுதும் போது அதோடய விஷயத்தை வந்து டைரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னா நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து இந்த பைக்கை நான் வச்சுருக்கேன், இந்த பைக்கு தான் எனக்கு வேணும், இந்த பைக்கு நான் வச்சுருக்கேன், இந்த பைக்கை வந்து எனக்கு நான் ஓட்டிகிட்டு போகிறேன், இது வந்து இது கொஞ்சம் சுகமாக இருக்குது, இந்த மாதிரி நான் ஹார்ன் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஒரு கார் ஓட்டிகிட்டு போனேன் அப்படின்னா அந்த காரில் வந்து என்னோடய அம்மா அப்பா இல்லை என்னோடய அண்ணன் என்னோட மனைவி எல்லாத்தையும் நான் வந்து ஏற்றிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகிறேன், உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும் போது அப்போ வந்து நான் இவங்ககிட்டலாம் இதெல்லாம் பேசிட்டு போகிறேன், இந்த காரை பற்றி பேசிட்டு போகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை ஒரு நபரை வந்து நீங்கள் பேசிட்டு போகும்போது கூட பேசிட்டு போகும்போது நான் வந்து இவங்க கூட பேசிட்டு போகிறேன், இந்த மாதிரி விஷயத்த பேசிட்டு போகிறேன், என்னோடய வாழ்வில் இவங்க வந்து என்கிட்ட வந்து அங்கே என் கூட ஐ மீன் என்னோடய வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எழுதணும். நீங்கள் பாசிட்டிவில் வந்து எழுதுகிற மாதிரி வேணாம், பாசிட்டிவ் வந்து முடிஞ்சு போச்சு அது வந்து விட்டுருங்க. அதில் வந்து நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் தாட்டாக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ்லேயே வந்துட்டு அதாவது பாஸ்ட்லேயே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா
நீ அதை வந்து இப்பவும் நிகழ்ச்சி நினைச்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நினைச்சது வந்து சீக்கிரமாக நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.